ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிதன் ப்ரோ சேனல். இன்றைக்கி நம்ம நிதன் ப்ரோ சேனலில் கிச்சன் டிப்ஸும் அன்றாட வாழ்க்கை தேவையான டிப்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நிதன் ப்ரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிச்சன் டிப்ஸ் எல்லாமே நம்ம நிதன் ப்ரோ சேனலில் அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்கோம். இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப் என்னென்னா, வரமிளகாய் வந்து நம்ம டெய்லியே யூஸ் பண்ணுவோம். நம்ம கிச்சனில் இருந்தே ஆகணும் இந்த வரமிளகாய். இந்த வரமிளகாய் வந்து நல்லா காய வச்சுட்டு, இந்த காம்பு இருக்கு இல்லையா, காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எப்போ தாளிக்கிறோமோ, ஏதாச்சும் இப்போ சட்னி பண்ணும் போதோ நம்ம வந்து இந்த வரமிளகாய் வந்து இந்த டக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து காம்பு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி காய வச்சு நீட்டாக எடுத்து வச்சோம் வச்சுக்கோங்களேன், நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம நெய் வாங்கிட்டு வந்திருப்போம். அந்த மாதிரி பெருங்காயத்தூள் எல்லாமே வாங்கிட்டு இருக்கும். ஒரு ஃபாயில் சீட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கும், இந்த ஸ்மெல் போகாமல் இருக்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்மெல் போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம எடுத்துருவோம், அந்த ஃபாயில் ஷீட் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு ஃபாயில் ஷீட் அந்த அளவு கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே மூடிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ண வச்சுக்கலாம். அந்த ஸ்மெல் எதுவுமே நமக்கு மாறாமல் இருக்கும், நம்ம டேஸ்ட்டும் மாறாது. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு பெருங்காயத்தூளானாலும் நம்ம நெய் ஆனாலும் எந்த ஒரு பொருளானாலும் இந்த மாதிரி ஃபாயில் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி பாருங்கள், அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, மாதுளை சீசன் ஆரம்பிச்சிருச்சு. நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி மாதுளைலாம் நிறைய கிடைக்குது மார்க்கெட்டில், நல்லா சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டாக கிடைக்குது. நம்ம அந்த மாதுளை வாங்கிட்டு வந்தோன்னு என்ன பண்ணணும்னா, மேலே இருக்கிற இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கத்தியில் நாலு சைடில் கீழிட்டு அப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உரிச்சு வச்சோங்களேன், அவ்வளோ அழகாக உரிக்க வரும். அந்த மாதிரி உரிச்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, எல்லா மாதுளையும் வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கணும். உரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வைக்கணும். அந்த மாதிரி போட்டு வச்சா மாதுளை வந்து கெட்டு போகாமலே இருக்கும், நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து அனுப்புறதுக்கு பார்த்திங்கனா, இதிலேருந்து டக்குன்னு மாதுளையை எடுத்து நம்ம கொடுத்து அனுப்பலாம். நம்ம காலையில் எழுந்திரிச்சி உரிக்க தேவையில்லை, நம்ம டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி உரிச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி ஜூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, இந்த மாதிரி ஃப்ரெஷ் பேரிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அவ்வளோ இப்போ நிறைய கிடைக்குது. இப்போ சீசன் தான், இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம இதுவையும் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ ஒரு நாலு பீஸ் சாப்பிட்டோம் வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஃபைபர் சக்தி நிறைய இருக்குது. அதுவும் நம்ம இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம இதையும் நம்ம கொடுத்து அனுப்பலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பசங்களுக்கு. அதே நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, இப்போ வந்து கார்ன் சீசனும் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து கார்ன் வந்து நல்லா வேக வச்சுட்டு நம்ம உரிக்கும் போது பார்த்திங்கன்னா, ஒரு லைன் ஃபுல்லாக அந்த மாதிரி கத்தியில் எடுத்துக்கணும். கத்தியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம உரிச்சோம் வச்சுங்களேன், அவ்வளோ அழகாக உரிக்க வரும். இதுவும் நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் பண்ணலாம். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம், நம்ம கார்ன் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து மார்னிங் வந்து நமக்கு உரிக்கிறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கும். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாகவே உரிச்சிடலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்து கொத்தவரங்காய் வாங்கிட்டு வந்திருப்போம், நம்ம கிரேவி பண்ணலாம். அந்த மாதிரி நினச்சபோது என்ன பண்ணணும்னா, கொத்தவரங்காய் அப்படியே ஒரு சவுண்ட், அப்படியே எதுவுமே உரிக்காமல் அப்படியே ஒரு சவுண்டு வச்சு நம்ம இறக்கிக்கணும் குக்கரில் வந்து இறக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த சைடில் இருக்க நார்லாம் நமக்கு எடுக்கணும். அது வந்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம், ஈஸியாக ரிமூவ் பண்ண வரும். அதுக்கு அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நார் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம கிரேவி பண்ண வச்சுங்களேன், கிரேவி சூப்பராக இருக்கும். எந்த ஒரு நாரும் வராது, சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறது கண்ணாடி தான். நம்ம முகத்தை பார்த்து கண்ணாடி யூஸ் பண்ணுவோம், அதை எப்படி க்ளீன் பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கணும், எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம கண்ணாடி எல்லாமே என்னென்ன அழுக்கு இருக்கோ எல்லாமே இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லாவே தொடச்சிக்கணும். நம்ம இங்கே பீரோ இல்லை தனியாக ஒரு கண்ணாடி வச்சுருக்கோம் இல்லையா, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்மளால் தொடச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து திருப்பி நம்ம பளிச்சுன்னு ஆக்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் உபூதி இருக்கு இல்லையா, அது உபூதி கொஞ்சம் போட்டுட்டு இந்த டிஷ்யூ பேப்பர்லேயே நம்ம வந்து திருப்பி தொடச்சோம் வச்சுக்கோங்களேன், கண்ணாடி எங்கெங்கே நம்ம கண்ணாடி இருக்கோ அங்கே எல்லாமே நம்ம இந்த மாதிரி உபூதி தொடச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். நம்ம பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்க பளிச்சுன்னு தெரியும். கண்ணாடி எல்லாமே இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாமே நம்ம நிதன் ப்ரோ சேனலில் நாங்கள் அடுத்தடுத்து போட போகிறோம். நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஒவ்வொரு டிப்ஸும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிதன் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.